வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை ஆணையத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்கியிருப்பது மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும், அவரது மரணத்தில் சந்தேகம் என்று கூறிய துணை முதலமைச்சர் இதுவரை ஆணையத்தில் நேரில் சென்று ஆஜராகவில்லை என்றும், இது ஒரு கண் துடைப்பு ஆணையம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சசிகலாவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதில் சதி இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் ஒன்று அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன் திரும்ப 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 அதனுடைய பதவிக்காலம் நீடித்து கொண்டிருக்கு. அரசாங்கத்து பணம் வரையாமல் செலவாகிட்டு இருக்குது. இதுவரையில் அந்த கமிஷனில் போய் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று யார் குற்றம் சாட்டினாரோ இதுவரையில் ஒரு முறை கூட அவர் போய் ஆஜராகலை. ஆனால் டெல்லி சென்று முதலமைச்சர் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து விட்டு வெளியே பத்திரிகையாளரை சந்திக்கிற பொழுது சசிகலாவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற செய்தியைத்தான் டெல்லியிலிருந்து அவர் வெளிப்படுத்தினார். அவர் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார், சசிகலாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்று செய்தி வருகிறது. பொதுமக்களுக்கு ஐயப்பாடு ஏற்படுகிறது. ஏதோ சதி இருக்குமோ